அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம வந்து இயல் ஒன்று, அதாவது மூன்றாம் பருவம். முதல் இரண்டு பருவங்கள் முடிந்துவிட்டது. இப்போ மூன்றாம் பருவத்தில் வந்து இயல் ஒன்றில் ஃபஸ்ட்டு இது முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகள் செய்யும் தேசம் இது, புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்னு சொல்கிற தலைப்பின் கீழ் உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இது நம்மளுடைய இந்தியா, சரியா? இதில் இந்திய நாட்டின் சிறப்புகளை அறிதல். அப்போ இந்திய நாட்டில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பாடத்தை, இந்த பாட்டு மூலமாக அறியலாம். வாழ்வில் வந்து எளிமையின் சிறப்பை உணர்தல், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்கினை தெரிந்து கொள்ளுதல், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கினை அறிந்து போற்றுதல், சொற்களின் வகைகளை அறிந்து பயன்படுத்துதல், இதெல்லாம் வந்து இந்த இயல் ஒன்றில் கற்றலோட நோக்கங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு, சரியா? பாருங்கள், முதல் இது இயல் ஒன்றில் பாருங்கள், பாரதம் அன்றைய நாற்றங்கால். பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை வந்து யார் எழுதுனா அப்படின்னு சொன்னால், தாராபாரதி. யார் எழுதியிருக்கா? தாராபாரதி. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற அவரோட பேரை தாராபாரதின்னு மாற்றிக்கிட்டார். இவரை சிறப்பாக எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால், கவி ஞாயிறு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும், சரியா? இந்த நூல்களை எல்லாம் இவர் இயற்றியுள்ளார், சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த நமக்கு வர்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது, சரியா? அப்போ இந்த பாடலை எழுதினவர் தாராபாரதி, இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் என்னன்னு சொல்லுவோம், கவி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். இவர் நிறைய புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார், சரியா? இப்போ அந்த பாடலை நாம் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது பாருங்கள், நமது நாடு வளம் பொருந்தியது, நம்ம நாடு வளம் பொருந்திய நாடு, அதனால தான் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் அந்த வளத்தை பெறுவதற்காக என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்மளே என்ன செய்தார்கள், அடிமைப்படுத்தினார்கள், சரியா? இங்கே இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நம்மளுடைய நாடு. அதாவது நம்ம நாட்டில் வந்து அனைத்து மத இன சமய எல்லா மக்களுமே வாழக்கூடிய ஒரு நாடு எதுனா, நம்மளுடைய இந்தியா தான், சரியா? இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும், அதாவது இமயம் முதல் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய எல்லை இருக்குது, அந்த எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய உணவுகள் வேறுபட்டு இருந்தாலும், உடை வேறுபட்டு இருந்தாலும், மொழி வேறுபட்டு இருந்தாலும், அவருடைய நாகரிகம் வேறுபட்டு இருந்தாலும், அவர்கள் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. இதுதான் தேசிய ஒருமைப்பாட்டு ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்போ தாராபாரதி ஏறிய அந்த பாடலை பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பல புதுமைகளை செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, பூமியோட கிழக்கு வாசல் எது அப்படின்னு சொன்னால் இது இந்த இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? பூமியோட கிழக்கு வாசல் எதுன்னு சொல்கிறாங்க, இந்தியா. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, பூமியோட கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ வள்ளுவன், திருவள்ளுவர் நெய்த குரல் தான், உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் எழுதுறது திருக்குறள். அந்த குரலை, அதாவது அந்த 1330 குரல்களையும் இந்தியா ஆகிய தேசம் உடுத்திய நூலாடை. அப்போ இந்தியாவோட ஆடை எது அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இந்திய தாய்க்கு எது மேலாடை அப்படின்னு சொன்னால், மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு, மெய்னா உண்மைகளை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு, உண்மை உணர்வே அவருக்கு மேலாடை அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசன் அப்படிங்கிறவர் ஒரு கவிஞர். அவருடைய தேனிசை பாடல்கள், தேன் என்பது மிகவும் சுவையான ஒரு மருந்து பொருள், அது எப்படி நமக்கு சுவை தருகிறதோ அதை போன்று காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எங்கே ஒலிக்குதாம், காவிரி கரையில் எதிரொலிக்க. கம்பனி நமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. பாருங்கள்,
கம்பன் எழுதிய அமுத கவிதை கம்பன். சரியா, கம்பன் எதை எழுதினார்? கம்ப ராமாயணத்தை எழுதினார். அந்த கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கங்கை நதியில் இருக்கக்கூடிய அந்த அலைகள் எது என்ன அமைக்குதாம்? இசை அமைக்குதான். இசை அமைத்தல்னா இப்போ ஏஆர் ரகுமான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் வந்து இசையில் மிக சிறந்த இடத்துல இருக்கிறாரு. சரியா, அதை போன்று கங்கை அலைகள் என்ன செய்யுதான்? கம்பனோட அமுத வரிகளுக்கு இசையமைக்கின்றது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீரி தோற்றம் பூத்தொடுக்கும். காஷ்மீர் என்னது? நிறைய ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய இடம்தான் காஷ்மீர். அது என்ன செய்கிறான்? கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் என்ன செய்தான்? பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும். மேற்கு மலையில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் அனுப்பி கிழக்கு கரையில் இருக்கக்கூடிய இருக்க என்ன செய்யும்? நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளி எல்லாம், புல் நிறைந்த அந்த புல்வெளிகள் எல்லாம் எதுவாக மாறிடுச்சு? பூக்காடாகி பூ நிறைகள் இருந்த காடுகளாக மாறி புன்னகை செய்த பொற்காலம். கல்லைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லைக்கூட எதுவாக காவியமாக மாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்தியாவில் நிறைய கலை கோவில்கள் எல்லாம் இருக்கின்றது. அதையும் கல்லைக்கூட காவியமாக மாற்றி கட்டி நிறுத்திய கலைக்கூடங்கள் நிறந்திய நம்மளுடைய இந்திய நாடு. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர. நம்மளுடைய இந்தியா என்பது நம்மளுடைய அன்னை நாடு. அந்த நாட்டின் அமுத சுரபியில், அமுத சுரபி அப்படிங்கிறது அதாவது உண்ண உணவு, அதாவது இட்ட உணவு என்ன செய்யுது? குறையாமையே வந்துகிட்டே இருக்கும். அது பேர் தான் அமுத சுரபி. அந்த அமுத சுரபி என்னது? மணிமேகலை அப்படின்ற ஒரு காவியம் இருக்குது. அந்த காவியத்தில் அமுத சுரபியை பற்றி சொல்லியிருப்பார்கள். சரியா, அல்லுக குறையாத உணவை தந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் அமுத சுரபி. சரியா, அந்நிய நாடுகள் பசி தீர. நம்மளுடைய இந்திய நாட்டில், அதாவது அல்ல குறையாத இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அமுத சுரபியில் என்ன செய்தான்? அந்நிய நாடுகள், பிற நாடுகள் பசி தீர. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி, அதாவது மகாத்மா காந்தியடிகளோட சின்ன கைத்தடி, அவர் கையில் ஒரு கைத்தடி வைத்திருப்பார். அந்த கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலாக. அவர் வந்து என்ன செய்யலை? அவர்களோடு வெள்ளையர்களோடு சண்டை போட்டு என்ன செய்யலை? நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தரவில்லை. அகிம்சை வழியில், அன்பு அகிம்சை வழியில் நமக்கு என்ன செஞ்சார்? அறத்தின் வழியில் நமக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார். அதுதான் அவர் ஊன்றுகோலாக, அறத்தை எதைய ஊன்றுகோலாக? புதுமைகள் செய்த தேசம் எது? பூமியின் கிழக்கு வாசல் எது? அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்கிறாரு. இந்திய நாட்டினுடைய பெருமைகளை இந்த தாராபாரதி பாடியிருக்காரு. பாருங்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் முடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வெங்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசை அமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அப்படிங்கிறது இந்த பாடல். இந்த பாடல் எழுதினது தாரா பாரதி. இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வீட்டு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்கிறாங்களே இந்த இடத்துல, இங்கே என்ன செஞ்சுருக்குறாங்க? இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார் போட்டுக்கிறாங்களா? பாருங்கள், இங்கே இடத்துல இங்கே ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த புல்வெளி எல்லாம் பூக்காடாகி இதிலிருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து மனப்பாட பாட்டு. சரியா, இதை என்ன செய்யணும்? நீங்கள் இந்த மனப்பாட பாட்டை மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புங்க, ஸ்டார் முடிகிற வரைக்கும். சரியா, இங்கே ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகி புல்வெளி எல்லாம் பூக்காடாகி இதிலிருந்து ஆரம்பித்து பூமியின் கிழக்கு வாசல் இது, இது வரைக்கும் இது அப்படியே மனப்பாடப்பாட்டு. இந்த மனப்பாடப்பாட்டை பார்க்காம என்ன செய்யுங்க? படிச்சுட்டு பார்க்காம எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு வந்து ரூல்டு நோட்டு, ஒரு அன்ரூல்டு நோட் கொடுத்துருப்பாங்க. ரூல்டு நோட்டில் வந்து தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, சோசியல் இதெல்லாம் எழுதி அனுப்புங்க. மேக்ஸுக்கு மட்டும்தான் அன்ரூல்டு நோட்டு யூஸ் பண்ணணும். சரியா, இப்போ நீங்கள் இந்த அந்த நோட்டில் என்ன செய்கிறீங்க?
தமிழ் ஹோம்ஒர்க்கை படிச்சுட்டு பார்க்காம எழுதி உங்கள் வகுப்பாசிரியருக்கு அனுப்புங்க. சரியா? நன்றி, வணக்கம். பார்த்துக்கோங்க அந்த பாட்டு எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. சரியா?